கவிதை நேரம். பதினான்கு ஐந்து 2015 வியாழன் பரப்பின் சிறப்பு நிகழ்வுகளில் ஒன்றான கவிதை நேரம். ஞாபகங்கள் தலைப்பிடித்து இன்றைய கவிக்கரங்கள் களம் காண இருக்கின்றன. எனவே கவிகளோடு இணைந்து தங்கள் ஞாபகங்களை பகிர்ந்து கொள்ள காத்திருக்கும் அத்தனை பாமுக கவிஞர்களையும் சிறப்பாக வரவேற்றுக் கொண்டபடியே நாங்கள் கவிதை நேரத்துக்குள் இணைந்து கொள்வோம். இன்னும் சற்று நேரத்தில் தொகுப்பாளர் இரா விஜயகோரி அவர்கள் இணைப்புக்கு வருவார், இணைந்து கொள்வார். எனவே கவிகளை நான் அவர் வரும் வரையும் என்னுடைய தொகுப்போடு அது வரும். அதற்கு பிறகு விஜயகௌரி அவர்கள் இணைந்து கொள்வார். அந்த வகையில் தன்னுடைய 74வது கவிதையோடு இணைந்திருக்கும் உறவு செல்வி நித்யானந்தன் அவர்கள், அவரை முதலில் அழைத்துக் கொள்வோம். வணக்கம். நெதர்லாந்திலிருந்து செல்வி நித்யானந்தன். கவிதை இலக்கம் 74. ஞாபகம். கோடை காலத்தின் ஆரம்பம் கோயில்களில் விழாக்களின் குதூகலம். கோடை காலத்தின் ஆரம்பம் கோயில்களில் விழாக்களின் குதூகலம். கோலாகலமாய் கொண்டாட்டங்கள் தொடரும், கோடி துணிக்காய் திண்டாட்டம் நடக்கும். கோலாகலமாய் கொண்டாட்டங்கள் தொடரும், கோடி துணிக்காய் திண்டாட்டம் நடக்கும். முட்டத்தின் நிலவில் குடும்பமாய் கூட்டம், முண்டி அடித்து முதலின் நானும் ஆட்டம். முட்டத்தின் நிலவில் குடும்பமாய் கூட்டம், முண்டி அடித்து முதலின் நானும் ஆட்டம். மூத்த உறவாள் எப்போதும் பதட்டம், முடிவாய் சொல்லி வைப்பார் திட்டம். மூத்த உறவாள் எப்போதும் பதட்டம், முடிவாய் சொல்லி வைப்பார் திட்டம். தாயக விடுமுறைக்கு எப்பவும் முழக்கம், தனியாய் விமான பதிவுக்கு ஓட்டம். தாயக விடுமுறைக்கு எப்பவும் முழக்கம், தனியாய் விமான பதிவுக்கு ஓட்டம். தாறுமாறாய் டிக்கெட்டின் விலை ஏற்றம், தாக்கு பிடித்து நானும் தினமும் ஓட்டம். தாறுமாறாய் டிக்கெட்டின் விலை ஏற்றம், தாக்கு பிடித்து நானும் தினம் ஓட்டம். நாளும் பொழுதும் பிறப்பின் ஞாபகம், நாட்டின் உறவின் நினைவின் ஞாபகம். நாளும் பொழுதும் பிறப்பின் ஞாபகம், நாட்டின் உறவின் நினைவின் ஞாபகம். வீட்டில் எப்பவும் தனிமை ஞாபகம், ஏக்கமாய் எப்பவும் தொடரும் ஞாபகம். வீட்டில் எப்பவும் தனிமை ஞாபகம், ஏக்கமாய் எப்பவும் தொடரும் ஞாபகம். நன்றி, வணக்கம். செல்வி நித்யானந்தனின் பக்கம் அது. மிகச்சிறப்பாக இன்றைய பிறந்த நாளை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கும் அவர் தொடரும் ஞாபகம் என்ற தலைப்போடு தன்னுடைய ஞாபகங்களை பகிர்ந்திருக்கின்றார். கோடை காலம் ஆரம்பமாகும் போது கோயில்கள் விழாக்களின் கோலம் பூண்டிருக்கிறது, கோலாகலமாய் கொண்டாட்டங்கள் எல்லாம் தொடரும் இந்த நேரத்தில் ஒரு துணிக்கு நாங்கள் நடக்கும் அந்த கியூவில் நின்று ஒரு துணி எடுக்கிறதுக்கு திண்டாட்டமாயிருக்கும். முற்றத்து நிலவில் குடும்பமாய் அந்த கூடி மகிழ்ந்த காலங்கள் ஞாபகம் வருகிறது. மூத்த உறவால் எப்போதுமே பதட்டம், முடிவாய் சொல்லி வைப்பார் திட்டம். மூத்த உறவு எப்போதும் எல்லாருக்குமே பதட்டத்தை தரக்கூடியவர் தான். அவர் சட்டம் போடுவார், திட்டம் போடுவார், அதனால் இவருக்கும் வந்திருக்கிறது பதட்டம். இடையில் அப்படியே கொஞ்சம் ட்ராக் மாறி இருக்கிறார். தாயக விடுமுறைக்கு போறதுக்கு ஒரே ஞாபகம், தாயகத்துக்கு போக வேண்டும் என்ற ஞாபகம், ஏக்கம் எல்லாம் அவருக்குள்ள வரும். விமான டிக்கெட்டை பதிவு செய்வதில் கூட ஓட்டம் ஓட்டமாய் ஓடுவதும், தாறுமாறாய் டிக்கெட்டுகளின் விலை அதிகரித்து காணப்படுவதும், தாக்கு பிடித்து தினமும் ஓடுவதும், அது தவிர நாளும் பொழுதும் அந்த தாயக நினைவுகள், பிறப்பின் ஞாபகங்கள் வந்து வந்து போகக்கூடியதாக இருக்கிறதாம். ஊரோடு இருக்கின்ற உறவுகளின் ஞாபகம் அப்படியே வந்து வந்து போகிறதாம். எப்பொழுதும் தனிமை ஞாபகம் என்பது எழுதியிருக்கின்றார். அந்த இடத்தில் என்ன அர்த்தம் என்பது எனக்கு புரியவில்லை. ஏக்கமாய் எப்போதுமே அந்த ஞாபகங்கள் எல்லாம் வந்து தொடர்கின்ற அந்த நிலைமையை தொடரும் ஞாபகம், ஞாபகங்கள் எப்போதுமே அழிவதில்லை. சந்தோஷமான ஞாபகங்கள் சற்று கொஞ்சம் இது இல்லாமல் போனாலும் கூட கவலையான விஷயங்கள், நெஞ்சை உறுத்துகின்ற விஷயங்கள் எல்லாம் அப்படியே பதிந்து பதிந்து ஞாபகத்தில் பெட்டகமாய் பாதுகாக்கப்பட்டுத்தான் அது இருக்கும். எனவே அந்த வகையில் தொடரும் ஞாபகம் என்ற தலைப்பை தொட்டு தன்னுடைய கவியை நகர்த்தியிருந்தார் செல்வி நித்யானந்தன் அவர்கள். அவருக்கு மிக நிறைந்த வாழ்த்துக்களை இணைத்து கொண்டு தொகுப்பாளர் அவர்கள் வீட்டுக்கு வந்திருந்தால் உங்கள் இணைப்பை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். எந்த நேரமானாலும் பரவாயில்லை. வாழ்த்துக்களை கூறியபடி தொடரும் கவியோடு தன்னை இருக்கின்றார் இணைக்கின்றார் கல்யாணி கமலநாதன்.
வணக்கம். கையணி கமலநாதன். கவிதை நேரத்திற்காக எனது 320வது கவிதை. ஞாபகம். நினைவுகள் இருக்கும் வரை பிரிவே நிரந்தரம் இல்லை, நினைவுகளே மனதில் சுமந்து கொண்டு இருப்பேன். நினைவுகள் இருக்கும் வரை பிரிவே நிரந்தரம் இல்லை, நினைவுகளே மனதில் சுமந்து கொண்டு இருப்பேன். நேசிக்கும் உறவுகள் பிரிந்து சென்றாலும் நேசித்த நினைவுகளே என்றும் ஞாபகத்தில். நேசிக்கும் உறவுகள் பிரிந்து சென்றாலும் நேசித்த நினைவுகள் என்றும் ஞாபகத்தில். தனிமைக்கு ஞாபகம் உயிர் கொடுக்கும், இறந்த காலத்தை நினைவு தரும். தனிமைக்கு ஞாபகம் உயிர் கொடுக்கும், இறந்த காலத்தை நினைவு தரும். அன்றாட வாழ்வின் அனுபவ வெளிப்பாடு மனதிலே பதியும் ஞாபக விளக்காகும். அன்றாட வாழ்வின் அனுபவ வெளிப்பாடு மனதிலே பதியும் ஞாபக விளக்காகும். நன்றி. வணக்கம். ஞாபகம் தலைப்பை அவரும் கூட கச்சிதமாக பிடித்திருக்கின்றார் கல்யாணி கமலநாதன். சிறப்பாக வரிகள் கல்யாணியின் பக்கமாக இருந்து வந்திருக்கின்றது. நினைவுகள் மனதோடு இருக்கும் வரை அங்கு பிரிவென்பதற்கே ஒரு பிரிவென்பதே இல்லை. அந்த ஞாபகங்கள் எங்களுக்கு அந்த நினைவுகளை சுமந்து மனதில் இருக்கும் வரை அதை சுமந்து கொண்டே அந்த அந்த பிரிவு என்பது தெரியாது, அந்த ஞாபகங்கள் எங்களுடனே இருக்கும் என்று சொல்கின்றார். தொடர்ந்து நேசிக்கும் உறவுகள் பிரிந்த என்ன, பிரிந்து போனாலும் என்ன, அந்த நேசித்த நினைவுகள் எங்கள் மனதோடு இருக்கும் என்கின்றார். இன்னொரு விஷயம் இங்கே இந்த இடத்துல சொல்லி இருக்கின்றார், தனிமைக்கு ஞாபகம் உயிர் கொடுக்கும். உண்மையில் நாங்கள் 4 பேருடன் சேர்ந்திருக்கும் போது எங்களுக்கு பழைய ஞாபகங்கள் எல்லாம் வராது, சிந்திக்கிறதுக்கு நேரமும் இருக்காது. அந்த நேரத்து அளவலாவுதல் மட்டும்தான் எங்களுக்குள் இருக்கும். ஆனால் தனிமை என்று நாங்கள் தனிமைப்படுத்தப்படும் போது, தனிமை அதாவது ஒருவரும் இல்லாத ஒரு நேரம் எங்களுக்கு கிடைக்கும் போது பழைய ஞாபகங்கள் எல்லாம் எங்களுக்குள்ள வந்து வந்து போகும். அது மட்டுமா, எங்களுக்கு முன்னர் நடந்த விஷயங்கள் எல்லாம் எங்கள் மனத்திரையில் சந்தோஷங்களை தரும் நினைவுகளாக வந்து போகும். ஒவ்வொரு நாளும் நாங்கள் அனுபவிக்கின்ற விடயங்கள் தான் பிரிதொரு நேரத்தில் அது ஞாபகங்களாக மனதில் பதிந்து அது விளக்காக எரியும் என்கின்றார். சிறப்பு கல்யாணி, அழகாக ஞாபகம் பக்கமாக உங்கள் எண்ணத்தை எடுத்து வந்திருக்கின்றீர்கள். எனவே உங்களுக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டபடியே தொடர்ந்து வருகின்றார் தன்னுடைய ஞாபக திரையை கிளிக்க ஜெயம் தங்கராஜா அவர்கள், 353வது கவி இலக்கத்தோடு. இனிய ஊதுகள வணக்கங்களுடன் நெதர்லாந்திலிருந்து ஜெயம் தங்கராஜா கவிதை நேரத்திற்காக. கவிதை இலக்கம் 353. ஞாபகம் அழியாது. ஒன்று சேர்ந்த ஓநாய்கள் கூட்டத்தின் வெறியாட்டம், என்றும் மறவாத மனித அழிவு அரங்கேற்றம். உண்மை மௌனங்காத்து மனிதம் மறுத்து போனது, வன்மம் வஞ்சம் தீர்த்தது, புனிதம் பஞ்சமானது. ஒன்று சேர்ந்த ஓநாய்கள் அழியாது. ஒன்று சேர்ந்த ஓநாய்கள் கூட்டத்தின் வெறியாட்டம், என்றும் மறவாத மனித அழிவு அரங்கேற்றம். உண்மை மௌனங்காத்து மனிதம் மறுத்து போனது, வன்மம் வஞ்சம் தீர்த்தது, புனிதம் பஞ்சமானது. ஒன்று சேர்ந்த ஓநாய்கள் கூட்டத்தின் வெறியாட்டம், என்றும் மறவாத மனித அழிவு அரங்கேற்றம். உண்மை மௌனம் காத்தது மனிதம் மறந்து போனது, வன்மம் வஞ்சந்தீர்த்தது, புனிதம் பஞ்சமானது. கொத்து கொத்தாய் குண்டுமலை துடித்து விழுகின்ற உடல்கள், பற்றி எறிந்தது ஈழதேசம், கருகி போனது பிஞ்சோடு காயம். சாவின் ஓலங்கள் அதிகரித்தது, உயிர்கள் பரிதவித்தது. சிதறிய ஆடுகளை ஓநாய்கள் கதற கதற கொன்றன. கொத்து கொத்தாய் குண்டுமலை துடித்து வீழ்கின்ற உடல்கள், பற்றி எறிந்தது ஈழதை காத்து மனிதம் மறுத்து போனது, வன்மம் வஞ்சம் தீர்த்தது, புனிதம் பஞ்சமானது. ஒன்று சேர்ந்த ஓநாய்கள் கூட்டத்தின் வெறியாட்டம், என்றும் மறவாத மனித அழிவு அரங்கேற்றம். உண்மை மௌனம் காத்தது மனிதம் மறந்து போனது, வன்மம் வஞ்சந்தீர்த்தது, புனிதம் பஞ்சமானது. கொத்து கொத்தாய் குண்டுமலை துடித்து விழுகின்ற உடல்கள்,
பற்றி எறிந்தது ஈழதேசம், கருகி போனது பிஞ்சோடு காயம், சாவின் ஓலங்கள் அதிகரித்தது, உயிர்கள் பரிதவித்தது, சிதறிய ஆடுகளை ஓநாய்கள் கதற கதற கொன்றன, கொத்து கொத்தாய் குண்டுமலை துடித்து வீழ்கின்ற உடல்கள், பற்றி எறிந்தது ஈழதேசம், கருகி போனது பிஞ்சோடு காயம், சாவின் ஓலங்கள் அதிகரித்தது, உயிர்கள் பரிதவித்தது, சிதறிய ஆடுகளை ஓநாய்கள் கதற கதற கொன்றன. பாரின் உதவியுடன் ஆரியம் கைகோத்து பாரிய அழிப்பு, பழிக்கு பழியென இனத்தின் ஆணிவேரை அறுப்பு, நெஞ்சில் பட்ட வடுக்கள் என்றும் மாறாத ரணங்கள், வைகாசி 18 நினைவுகளால் கணக்கும் ஈழவர் மனங்கள். பாரின் உதவியுடன் ஆரியம் கைகோத்து பாரிய அழிப்பு, பழிக்கு பழியென இனத்தின் ஆணிவேரை அறுப்பு, நெஞ்சில் பட்ட வடுக்கள் என்றும் மாறாத ரணங்கள், வைகாசி 18 நினைவுகளில் கணக்கும் ஈழவர் மனங்கள். நன்றி, வணக்கம். மனதை கணக்க வைக்கும் நினைவுகளை சுமந்து வந்திருந்தார். ஞாபகம் அழியாது என்ற தலைப்போடு ஜெயம் தங்கராஜா அவர்கள் ஈழத்தில் அரங்கேறிய அந்த மனித அழிவு அரங்கேற்றம், மௌனம், மனித மௌனம் காத்தது, வன்மம் வஞ்சித்து புனிதம் பஞ்சமாகி போன அந்த நிலையை சொல்லியிருந்தார். கொத்து கொத்தாய் குண்டுமலை பொழிந்து உடல்கள் அழிந்த நிலை சொல்லியிருந்தார். ஈழ தேசம் கருகி போன அந்த நிலையை சொல்லியிருந்தார். சாவின் ஓலங்கள் அதிகரித்ததை சொல்லியிருந்தார். சிதறைய ஆடுகள் ஓநாய்களை கதற கதற துடிப்பது போன்ற ஒரு நிலைப்பாட்டை அங்கு சொல்லியிருந்தார். எல்லா உதவிகள் பெற்று இந்த ஆரியம் கைகோர்த்து இந்த பாரிய அழிப்புக்குள் ஆன அந்த ரணங்களை சொல்லியிருந்தார். பழிக்கு பழியென இனத்தின் ஆணிவேரை அறுத்த நிலை சொல்லியிருந்தார். நெஞ்சின் பட்ட அந்த காயங்கள் என்றுமே மாறாத ரணங்கள் என்று வைகாசி 18 இந்த மாதம் 18 நடந்த அந்த கருகிப்போன அந்த நாளை நினைவுகளால் கணக்க வைக்கும் அந்த நாள் பற்றிய எண்ணங்களை தன் ஞாபகங்களுக்குள் எடுத்து வந்து சிறப்பான கவியை தந்திருந்தார் ஜெயம் தங்கராஜா அவர்கள். நிறைந்த நன்றிகள், வாழ்த்துக்கள். அந்த ஒரு நிலைப்பாட்டையும் எங்களுக்கு கற்பனை பண்ணக்கூடியதாக இருந்தது. அந்த ஒரு நேரத்தில் எங்கள் எண்ணங்கள் எப்படி துடித்து கொண்டிருந்ததோ அந்த துடிப்பு அவர் வரிகளுக்குள் இருந்தது. மிகச்சிறப்பான வாழ்த்துக்களை அவர் பக்கமாகவும் இணைத்தபடியே இந்த நேரத்தில் அந்த மக்களையும், ஈழப்போரில் உயிரிழந்த அந்த மக்களையும் நாங்கள் நினைத்து பார்த்து கொண்டு அடுத்த கவிதைக்குள் செல்வோம். இன்னும் 5 நிமிடத்தில் தொகுப்பாளர் அவர்கள் இணைந்து கொள்கிறார் என்பதை சொல்லி இருக்கின்றார். இதற்கிடையில் அவரே வந்து விட்டார். உற்சாக வணக்கம், உங்களை எடுத்து விட்டேன். ஆஹா, ஒரு முறை சரி பார்த்துக் கொள்ளுங்கள். வணக்கம், விஜயகோரி அவர்கள் இணைந்திருக்கிறீர்கள். சத்தம் கேட்கிறதோ? சரி, இப்ப உங்களை நான் இணைத்துக் கொள்கிறேன். வாருங்கள், அந்த களைப்போடு சலிப்பில்லாமல் வந்திருக்கும் உங்களை வாழ்த்தி வரவேற்றுக் கொள்வோம். சாப்பிட்டு கொண்டே வாரீங்கள். உற்சாகம்தானே? சரி, அப்படி என்றால் நீங்கள் ஜெயம் தங்கராஜ் அவர்களின் கவியை கேட்டீங்களோ? இல்லை இல்லை, கேட்கவில்லை. பார்த்து கொண்டே வந்து நான் முழுமையாக கேட்க முடியவில்லை. தாயகத்தின் வைகாசி திங்களின் ஞாபகமாக வந்ததாக தெரிகிறது, ஆனால் நான் பார்க்கிறேன். ஆமாம், உங்கள் பார்வையும் அதற்குள் பட்டு தெரிக்கட்டும். என்னுடைய மவுஸ் வேலை செய்யவில்லை. ஆமாம், ஜெயம் தங்கராஜா அவர்கள் 353 பக்கத்தோடு இணைந்திருந்தார். ஞாபகம் அழியாது என இணைந்திருந்தார்.
வைகாசி திங்களில் ஒன்று சேர்ந்த ஓநாய்களின் கூட்டத்தின் அந்த வெறியாட்டத்தையும் என்றுமே மறக்க முடியாத மனித அழிவு அரங்கேறிய அந்த ஈனமான நிகழ்வையும் உண்மை மௌனம் காத்து நிற்க மனிதம் மரத்து போன அந்த இழிவான நிலை வன்மம் வஞ்சம் தீர்த்தது புனிதம் அங்கு பஞ்சமாகி போனது அத்தனையும் காழ்ப்புணர்ச்சியோடு நிகழ்ந்து கொண்ட அந்த வடுக்களின் நினைவுகள் கொத்து கொத்தாக குண்டுமழை துடித்து வீழ்கின்ற உடல்கள் பற்றி எரிந்தது ஈழ தேசம் கருகி போனது பிஞ்சோடு காயும் அத்தனையுமாய் குஞ்சுகள் வயது போனவர்கள் இளையவர்களேன அத்தனையுமாய் கருகி போக சாவி நோலங்கள் அதிகரிக்க உயிர்கள் பரிதவித்து சிதறி ஆடுகளை ஓநாய்கள் கதற கதற கொண்டன இத்தனை எனக்கு எப்போதுமே கண்ணு கூட்டிருக்கும் அந்த குடலை எல்லாம் வெளியில் எடுத்துக்கொண்டு என்னை சாக விடுங்கள் என்று அழுத அந்த பெண்ணின் குரல் எனக்கு தெரியவில்லை அது அந்த மனதை விட்டு போகாத அந்த 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 நினைவுகள் பாரின் உதவியுடன் ஒரு முறைதான் அந்த வீடியோவை நான் பார்த்திருந்தேன் அப்படின்னு நான் அந்த பக்கமே பார்க்க போகவில்லை என்னால் தாங்க முடியாது ஆனால் அந்த நினைவு எனக்கு மறக்கவே முடியாது பாரின் உதவியுடன் ஆரியம் கைகோர்த்தது பாரிய அழிப்பு பழிக்கு பழியற இனத்தின் ஆணி வேறைய அறுத்த நினைவுகள் நெஞ்சில் பட்ட வடுக்கள் என்று மாறாத ரணங்களாக வைகாசி பதினெட்டில் நினைவுகளால் கனக்கும் ஈழவர் மனங்களை தன் வரிகளாக்கி அந்த அந்த நினைவுகளை நம்ம மீண்டுமாய் எண்ணி பார்க்க மாட்டோம் ஆனாலும் இந்த நினைவுகளுக்குள் நான் உட்பட நாம் எதை செய்தோம் நாம் இந்த ரணங்கள் ஆறுவதற்காக நாம் எதை சிறிதளவாவது நாம் கை இணைத்திருக்கிறோமா அத்தனை கொண்டாட்டங்கள் அத்தனை நிகழ்வுகள் அத்தனையும் நாம் ஞாபகம் வைத்து அத்தனை கோலாகலமாக செய்கிறோமே நம் இனத்துக்காக நம் அழிப்பை ஏற்றுக்கொண்ட அந்த இனத்துக்காக நம் உறவுகளுக்காக நாம் இதை செய்திருக்கிறோம் செய்து கொண்டிருக்கிறோம் செய்ய நினைத்திருக்கிறோம் என்ற கேள்வியை நான் உட்பட எனக்கு மக கேட்டபடி அவருடைய கவிதைக்கு 353வது பக்கத்துக்கு மிக நிறைவான நன்றிகள் நிறைந்த நன்றிகளை வாழ்த்துக்களை நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் மீண்டும் ஆகிய வாழ்த்துக்களை இணைத்துக் கொண்டபடியே தொடரும் கவியோடு தன்னை இணைக்கின்றார் ருத்ரேஸ்வரன் அவர்கள் அதிசயமாக இருக்கிறது பார்ப்போம் அவரா அல்லது புதல்விகளா என்று தெரியவில்லை பார்ப்போம் வணக்கம் கவிதை அந்த நாள் ஞாபகம் புத்தூள் மிளகாய்த்தூளுடன் மாங்காயை சுவரில் குத்தி சாப்பிட்டதை நினைக்கவே எச்சிலூறுகிறதே உப்புத்தூள் மிளகாய்த்தூளுடன் மாங்காயை சுவரில் குத்தி சாப்பிட்டதை நினைக்கவே எச்சிலூறுகிறது வணிகர்களை கவர சைக்கிளை சோடித்து ஓடித்திருந்த காலம் வீட்டுக்கு தெரியாமல் ரயில் பாதையில் சைக்கிளோடி படம் பார்த்தோமே வணிகர்களை கவர சைக்கிளை சோடித்து ஓடித்திருந்த காலம் வீட்டுக்கு தெரியாமல் ரயில் பாதையில் சைக்கிளோடி படம் பார்த்தோமே தமிழராட்சி மாநாடு சென்று கலவரத்தால் சிதறியோடி பாதை தெரியாமல் பொன்னையா மாஸ்டரின் மகன் கோனாதனோடு வீடு திரும்பினேன் தமிழராட்சி மாநாடு சென்று கலவரத்தால் சிதறியோடி பாதை தெரியாமல் பொன்னையா மாஸ்டரின் மகன் கோனாதனோடு வீடு திரும்பினேன் வருகிறே ஞாபகம் எல்லாம் பாட்டி வீ தூண்டியதிலே இருந்தாலும் கூட இதை மறந்ததும் நல்லதுதானே வருகிறே ஞாபகம் எல்லாம் பாட்டி வீ தூண்டியதிலே இருந்தாலும் கூட இதை மறந்ததும் நல்லதுதானே நன்றி வணக்கம் வணக்கம் கவிதை எனக்கு அந்த ஞாபகம் என கேட்டீர்கள் எனக்கு அந்த நாள் ஞாபகம் வந்தது என ஆனாலும் மறுதியில் சொன்னார் இவை இருந்தாலும் இவற்றை மறந்ததுன்னு எதை சொன்னார் வனிதைகளை கவர சைக்கிளோடி எதை சொன்னாரோ அவரது சின்ன சின்ன வயது சாகசங்களை சொல்லி இருக்கின்றார் பாத்தீங்களா மாட்டிக்கொண்டு விட்டார் இப்போது ராகவிக இருப்பார் அப்பா என்னை சொல்கிறீர்களே நீங்கள் இத்தனை செய்கிறீர்கள் என்று ராகவி இப்போது கேட்பார் எனவே அத்தனையுமாய் தன் நினைவுகள் உப்புத்தூள் உப்புத்தூள் மிளகாய் தூளுடன் மாங்காய் குட்டி சாப்பிட்டது அந்த நினைவு வாயில் நீரை ஊற எச்சிலை ஊற பண்ண வனிதைகளை கவர்ந்ததும் ரயில் பாதை வீட்டுக்கு தெரியாமல் படம் பார்க்க ஓடியதும் தமிழராட்சி மாநாடு சென்று அங்கு கலவரத்தால் சிதறியோடிய அந்த நினைவுகளுமாக பல்வேறு நினைவுகளுக்குள் இந்த அந்த கணத்தில் வந்த அந்த மூன்று நினைவுகளையும் நமக்கு வரிகளாக்கி இவற்றை டிவி தூண்டியதிலே இருந்தாலும் கூட இவை மறந்ததும் நல்லதுதானே என்கிறார் ருத்ரேஸ்வரன் அவர்கள் மீண்டும் ஆய் தொடர
எங்களுடைய அன்பான வாழ்த்து. உண்மையில் நான் அவரது வாசிப்பை ரசித்தேன். உப்புத்தூள் மிளகாய் தூளுடன் மாங்காயை அந்த ஒரு டோன் மிக பிடித்திருந்தது. அது தவிர இவர்கள் எதுக்கு சைக்கிளை வணிதியரைக்க வர சைக்கிளை சோடித்து போற, நீங்க தானே சோடித்து போல. அந்த நேரத்துல ஒருவேளை கார் மோட்டர் சைக்கிள் என்பது இவர்கள் கைவசம் இருக்காது. எனவே அந்த சைக்கிளையாவது காட்டியாவது சைக்கிள் பவர்ல எங்கள் மீது கண் பார்வை விழாதோ என்ற ஒரு ஏக்கம் அவருக்குள் இருந்திருக்கு. உண்மையாக அப்படி அப்படி வட்டியோடி இப்படி வட்டியோடி காட்டி இருக்கலாம். ஆமாம், சைக்கிளில் சாகசம் பண்ணி இருக்கிறார். உண்மையா பிடித்து கொண்டது ருத்ரசன் அவர்கள், தொடர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் வாசிப்பு எனக்கு மிக பிடித்திருந்தது, எனவே தொடருங்கள். உங்கள் புதல்விகள் எல்லாம் இப்ப கொடி கட்டி பறக்கிறார்கள், எனவே தந்தையார் நீங்களும் வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அடுத்து வருகின்றார் ராகவி ருத்ரேஸ்வரன். அவரையும் வரவேற்போம். வணக்கம். கவிதை 249, ராகவேந்திரேஸ்வரன், ஞாபகம். ஆண்டுகள் இந்த வேகத்தில் என்னை கடந்து சென்றன. வயது இன்று 50, திரும்பி பார்க்கிறேன் வாழ்க்கையை. ஆண்டு எந்த வேகத்தில் என்னை கடந்து சென்றன. வயது இன்று 50, திரும்பி பார்க்கிறேன் வாழ்க்கையை. செய்தேன் பல குறும்புகள், பேச்சுக்கள் எத்தனை வாங்கினேன். சிரித்த முகத்துடன் வாழ்க்கையை அனுபவித்தாலும் நானே. செய்தேன் பல குறும்புகள், பேச்சுக்கள் எத்தனை வாங்கினேன். சிரித்த முகத்துடன் வாழ்க்கையை அனுபவித்தவளும் நானே. துள்ளி திரிந்த காலம் அது, அழுவதற்கு காரணமில்லை. இன்று பின்திரும்பி பார்க்கிறேன், மகிழ்வான வாழ்க்கையை காணுகிறேன். துள்ளி திரிந்த காலம் அது, அழுவதற்கு காரணமில்லை. இன்று பின்திரும்பி பார்க்கிறேன், மகிழ்வான வாழ்க்கையை காணுகிறேன். ராகவிருத்ரேஸ்வரன், இடம் ஷுவைட்ஸ். நன்றி, வணக்கம். ஷைஃபா, இவர் மீது உடனடியாக நான் வழக்கு போட இருக்கிறேன். எப்படி என்றால், இப்போது எல்லோரும் 50 வயதுக்காரர்கள் அத்தனையும் உடனடியாக வாருங்க. அதுதான் என்னென்றால் விளங்கவில்லை. குரல் தளர்வு இவ்வளவு வராது. நாங்கள் இன்னமும் குரல் தளர விடவில்லை. ஆனால் இது 80 போட்டிருந்தால் ஓரளவு, என்னுடைய அம்மா கூட 70 வயது அத்தனை திட்ட ஆத்திரமாக கதைக்கிறார். இது ஒருவேளை 80-90 போட்டிருந்தால் பரவாயில்லை. ஆனாலும் இந்த ஆட்சிக்கு குசும்பு அதிகம். ராகவி ஆட்சிக்கு குசும்பு அதிகம், குசும்பு அதிகம், மனதில் திடம் அதிகம். உள்ளுக்குள்ள ஒரு குசுமோடுதான் அந்த பேச்சு கூட குரல் கூட வந்தது. ஆனாலும் ஆச்சி படுமோசம், 50 சுட்டி காட்டி இப்படி குரல் தளர்வை, பெரிய ஒரு அவமானம் இல்லையா? நிச்சயம் எனக்கு கிடைத்தவை. நான் இப்போது காட்சி சேர்க்கிறேன், ராகவி எதிராக காட்சி சேர்க்கிறேன். நிச்சயமாக வருபவர்கள் வாருங்கள், 50 கடந்தவர்கள் நிச்சயமாக வாருங்கள். நான் தலைமை தாங்குகிறேன். இது ராகவி விருது போடப்படுகின்ற வழக்கு. ஆண்டுகள் எத்தவகத்தில் என்னை கடந்து சென்றன. வயது இன்று 50, திரும்பி பார்க்கிறேன் என் வாழ்க்கையை. செய்தேன் பல குறும்புகள், பேச்சுக்கள் இத்தனை வாங்கினேன். சிரித்த முகத்துடன் வாழ்க்கையை அனுபவித்தவளும் நான். எத்தனை துன்பங்கள் சந்தோஷங்கள் வந்தன, அத்தனையும் சந்தோஷத்துடன் அனுபவித்தேன். துள்ளி தெரிந்த காலம் அது, அழுவதற்கு காரணம் இல்லை. இன்று திரும்பி பார்க்கிறேன், மகிழ்வான வாழ்க்கையை காண்கிறேன் என்று ராகவி பாட்டி அழகாய் தந்திருந்தார். மிகச்சிறப்பான வாழ்த்துக்கள். நம்மையும் குறும்போடும் குசும்போடும் அரவணைத்து சென்றார், அதற்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். 17-18 வயதில் ராகவி தன்னை ஒரு ஒரு வயது போன ஒரு மனுஷியாக உருவாகித்துக் கொண்டு இவ்வளவு. ஷைஃபா, மீண்டும் 50 என்று சொல்லி அவமானப்படுத்தி விடாதீர்கள். இல்ல, 80 என்று வைத்துக் கொள்ளும். 80 இப்ப திடகாத்திரமாக தான் இருக்கிறார்கள். 80 கூட திடகாத்திரமாக ராகவி பாட்டி கதைத்தது போல 80 கதைப்பார்களோ தெரியவில்லை. ஆம், இப்போது அப்படி அப்படியானவர்களை பார்ப்பது குறையவில்லையா? தாயகத்தில் இருந்தால் நிஜமாக சில வேலை 50 கூட என்னுடைய உறவினர்கள், என் வயதை ஒத்தவர்கள் நன்றாக பழுதாய் போய்விட்டார்கள், அல்ல தங்களை கவனிக்காமல் விடுவர்களா இருக்கிறார்கள். தெரியவில்லை. அந்த சற்றே அத ஒரு வேளை காலநிலையும் சூழலும் கூட மனிதர்களை விரைவில் வயோதிபத்தையும் அல்லது அவர்களுடைய சூழல் அந்த
வாழ்க்கை பழக்க வழக்கங்கள் அல்லது தெரியவில்லை மாற்றுகின்றன நினைக்கிறேன். இல்ல எனக்கு கூட என்னுடைய அப்பா இறந்த போது என்னுடைய அம்மாவுக்கு 40 வயது கூட ஆகவில்லை. ஆனால் நான் அப்போது நினைத்தேன் அவருக்கு வயது போய்விட்டது என்று. இப்போது நினைத்து பார்க்கிறேன். ஒருவேளை அவரவருக்கு வரும்போது அவர்கள் தங்களை வயோதிபமாக நினைப்பதில்லையோ தெரியவில்லை. உண்மைதான், உண்மைதான். அவரவர் என்னுடைய அப்பாவின் அம்மா நகைச்சுவையாக 70 வயதில் பேசும் போது நான் நினைத்தேன் இவன் என்ன இப்படி பேசுகிறான். நான் 70 வயதில் நானும் நிச்சயமாக அப்படித்தான் பேசுவேன். எனவே நான் நினைக்கிறேன் ஒருவேளை காலநிலை சூழலும் கூட நம்மை மாற்றி இருக்கிறது. அதே வேளையில் நாமும் கூட அந்தந்த வயசு வரும்போது நாம் சில வேளையில் வயோதிபம் என்பதை ஒரு அதற்காக அடாவடித்தனமாக மேக்கப்பையும் போட்டு வித்யா இளமையை திரும்புவது என்பது அல்ல. ஆனால் நம்மை நாமே திடமாக வைத்திருக்கிறோம் என நினைக்கிறேன். ஆமா, மனது உற்சாகமாக அந்த திடகாத்திரமாக இருந்தால் எப்பவும் மூப்பு என்பது எங்களை நெருங்காது. வாழ்த்துக்களை நாங்கள் ராகவியின் பக்கமாக அந்த ஞாபகத்தின் பக்கமாக எடுத்து கொடுத்தபடியே